ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி ஒரு ரொட்டீன் மார்னிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சதும் அஸ் யூஷுவல் வீடெல்லாம் கூட்டிகிட்டு குழந்தைங்களுக்கு தேவையான பாலெலாம் கலக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி மல்லி புதினா சாதம் எப்படி பண்ணணும்னு ரெசிபி போட்டிருக்கேன். அதனால் அதோட ஃபுல் வீடியோ எடுக்கல. மல்லி புதினா சாதம் வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சைடில் வந்து முட்டை வேக வச்சுருக்கேன். அதேமாதிரி காலையில் எந்திக்கணும் அப்படின்னு யோசித்தாலே எல்லாருக்குமே ஒரு டயர்டாக இருக்க ஃபீல் இருக்கும். அதே நம்ம வந்து எந்திரிச்சு கடக்கடன்லாம் வேலைகள்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவே வீட்டில் இருக்கவங்களா இருந்தால் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நமக்குன்னு ஒரு பர்சனல் டைம் ஒதுக்கி நம்ம அந்த வேலைகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் எப்பயுமே வேலை செஞ்சீங்க அப்படின்னா, ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய நாள் வந்து எப்பயுமே சிறப்பாக இருக்கும். காலையில் எந்திக்கிறப்ப எப்பயுமே கஷ்டமாக தான் இருக்கும். அந்த கஷ்டத்தை பார்க்காம எந்திரிச்சு வேலை செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்னா மசாலா வச்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ளஸ் வந்து பூரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி போடுறதுக்கு மாவு பசைய ஆரம்பிச்சிட்டேன். எப்பயுமே மேக்ஸிமம் நான் சமையல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 hours வந்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருவேன். லேட்டாக எழுந்திரிச்சாலும் சரி, சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நான் ரெசிபீஸ் பிளான் பண்ணிக்குவேன். எனக்கு எப்போயுமே இட்லி தோசை போடுறத விட பூரி போடுறதுனா வந்து ரொம்ப ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும். அதனால் நான் அடிக்கடி வந்து பூரி போட்டுக்குவேன். இப்போ சைடில் வந்து பூரியை சுட்டு எடுத்து வச்சுருவேன். ஒரு வழியாக வந்து நமக்கு லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மசாலா ரெடி பண்ணிவிட்டு பூரி சுட்டுட்ருக்கேன். ஃபைனலாக முட்டையை மட்டும் உரித்து ஒரு தடவை ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு நாள் வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் நமக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். முந்தின நாள் நைட்டே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிட்டு படுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் முட்டையை வேக வச்சேன் அப்படின்னா எப்பயுமே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் மஞ்சள் தூள், பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு ஒரு டாஸ் பண்ணிக்குவேன். அப்படி பண்ணேன் அப்படின்னா சூப்பராக இருக்கும் லஞ்சுக்கு. இப்போது ஃபைனலாக எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் டைமில் வந்தால் சாப்பிட்றதுக்கு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட கழுவிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாத்திரங்களை ஒரு செட்டு கழுவிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படியா இருந்தாலும் ஈவினிங்கும் நமக்கு பாத்திரங்கள் உறது இருக்கும். ஏன்னா ஃபேமிலியில் இப்போ மூணு பேர் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, அப்புறம் ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே இருந்தால் எல்லாரோட பாத்திரங்களை கழுவுறதே வந்து ஒரு பெரிய ஜாப் மாதிரி தான் இருக்கும் ஈவினிங் வந்தால். இப்போ எல்லாமே மார்னிங் எடுத்து வச்சு வீடையும் நீட் பண்ணியாச்சு. ஈவினிங் வந்தால் நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் காய போட்டுடலாம். காய போட்டு வாசலையும் பெருக்கிடலாம். பெருக்கி வாசல் தெளித்து விட்டுடலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஓரளவு எடுத்து வச்சு எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. ஆஃபீஸ் போயிட்டு நம்ம ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈவினிங்க்குன்னு சில வேலைகள் இருக்கும். ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, எப்பயுமே பெண்களுக்கு மட்டும் எப்பயுமே ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தா ஒரு 4 days சாரீலாம் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதையும் சேர்த்து வாஷ் பண்ணிடலான்ட்டு ஊற வச்சாச்சு. ஊற வச்சதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு காய போட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நாளோட வேலைகள் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.